தமிழகத்தை தாக்க வரும் புயல்களை முன்கூட்டியே எச்சரிக்கைகளை துல்லியமாக தருகிறது வெதர் ரேடார் செயலி மேலும் புயல்களின் திசைகளை துல்லியமாக காட்டுகிறது வெதர் ரேடார் செயலி மற்றும் எந்த மாவட்டத்தை நோக்கி புயல்கள் வருகிறது பார்க்க பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நேற்று இரவு மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதியில் நிலவி வந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை அதற்கான நிலையை தீவிர நிலையை எட்டியிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் அதற்கான நிலையை எட்டிவிட்டது சென்னை வானிலை மையம் சார்பில் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்குறோம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு போட்டியாக வட இந்திய குளிரலை இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒற்று பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் சாதகமில்லை அதே போல் வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிரை இலை காற்றும் இதற்கு சாதகமில்லை அப்படி இருக்கிறதுனால இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகினாலும் கூட இதை தீவிரப்படுத்துவதற்கான எந்த ஒரு காரணிகளும் சரியான முறையில் அமைப்பு பெறவில்லை வங்கக்கடலில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் கூட இது வருதா டூ பாயிண்ட் ஜீரோ வருமானு அந்த அந்தளவுக்கு சான்சஸ் வந்து இப்போதைக்கு இல்லை குறைவுதான் ஆனால் இதோடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் இப்போது இலங்கைக்கு வடகிழக்கிலும் நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்கிலும் சென்னைக்கு தென்கிழக்கிலும் காற்று சு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது என்னுடைய கணிப்பின்படி இது தாழ்வு மண்டலம் என்று அறிவிக்கலாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சற்று தெற்கு மற்றும் தென்கிழக்காக முன்னேறி இலங்கைக்கும் திருகோணமலைக்கும் நேர்கிழக்காக தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பின்னர் வட இந்திய குளிரலையின் தாக்கத்தின் காரணமாக காற்றழுத்து தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் செயலிழந்து சென்னைக்கு வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை வரையிலும் பதிவாகக்கூடும் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே நலமழையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பரவலாக டெல்டா முதல் நாகப்பட்டினம் வரை அதே மாதிரி புதுக்கோட்டை முதல் தூத்துக்குடி வரை ஏற்பட்ட பகுதியில் கனமழை இருக்கலாம் இதோடைய தன்மை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது இதை யாராலும் எவராலும் எப்பேர் பெற்ற வானிலை வானிலை ஆய்வாளராலும் ஒரு உறுதியான நிலை அறிக்கை கொடுக்க முடியாது இது இங்கே தான் போக போகுது இது இங்கே தான் மழையை தரப்போகுது அப்படின்னு இன்றைக்கி யாராவது சொல்கிறாங்க அக்யுரேட்டான நூறு பெர்சன்ட் அக்குரேட்டான விதைப்பட்டு சொல்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது யாராலும் சொல்ல முடியாது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் கொஞ்சம் எல்லாமே வானிலை பற்றி அனைத்தையும் அறிந்தவர்கள் அவர்களே ஆனால் இன்றைக்கு நிலையில் அனைத்தையும் அறிந்தவர்களாலேயே கரெக்டான நிலையை அறிக்கை கொடுக்க முடியலை ஆனாலும் இதை வந்து தொடர்ந்து கண்காணித்து இருக்கிறோம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரெண்டாவது அங்கே மேலே இருக்கிறது வந்து வெர்சன் டிஸ்டபன்ஸ் அதோடைய தன்மை குறைந்தாலும் இதோடைய தன்மை அதிகரித்தாலும் பிரச்சனை தான் அல்லது அதோடைய தன்மை தீவிரம் அடைந்து இதோடைய தன்மை குறைந்தாலும் பிரச்சனை தான் இது வந்து இலங்கையின் மீது அமைந்து தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி முதல் நல்ல முறையை கொடுக்கும் முறையில் அமைகிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் தென் மாவட்டங்கள் தென் கடலோரப் பகுதிகளுக்கு சிறப்பான மழை காணப்படும் எப்படி அமைந்தாலும் இது தென்கிழக்கு வங்க கடல் பகுதியிலே அமைந்தாலும் கூட நம்மளுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தைந்துலேருந்து தொடங்கி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் சிறப்பான நலமழை தென் மாவட்டங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் பரவலாகவே மீகன மழைக்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது போல் இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் முதல் வாரத்தில் கார்த்திகை இரண்டாம் தேதி இந்த விஷயம் வந்து கார்த்திகை வர்றதுக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்நேரிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஏறத்தால் பன்னெண்டு நாட்கள் இருக்கிறது பன்னெண்டு பதிமூணு நாட்கள் இருக்கிறது ஆனால் கார்த்திகை சரியாக இரண்டாம் தேதி பதினான்கு நாட்களை வைத்துக் கொள்ளுங்களேன் கார்த்திகை இரண்டாம் தேதி கார்த்திகை இரண்டில் டிசம்பர் இரண்டாம் தேதி கார்த்திகை வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டிசம்பர் இரண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொருத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலைமை வரும் கார்த்திகை அன்னைக்கு நான் சொல்கிறேன் விளக்கு பொருத்தலாமா மழை இப்படி பெய்கிறது விளக்கு பொருத்த விடுமா இப்படியெல்லாம் நிறைய இடத்துல சம்பவங்கள் இருக்கும் அது குறிப்பாக தென் மாவட்டங்களில் எது நடக்கும் கண்டினியூ ரெயின்ஃபால் வந்து இருக்கலாம் அன்றைய தினங்களில் இரண்டாம் தேதி கார்த்திகை தீபம்னு சொல்கிறோம் எனக்கு சரியாக தெரியல கார்த்திகை தீபத்துக்கு முன்கூட்டி இரண்டு நாட்கள் கண்டினியூவாக விளக்கு பொறுத்துவாங்களா அல்லது கார்த்திகை தீபம் தொடங்கி இரண்டு நாட்கள் பின்னாடி கண்டினியூவாக தீபம் பொறுத்துவாங்களான்னு எனக்கு தெரியும் மொத்தம் மூணு நாட்கள் அல்லவா அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கேட்டுட்டு நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த மூணு தினங்களில் கரெக்டாக ரெண்டாம் தேதி ஒரு சிஸ்டம் வந்து குமரி கடல் பகுதியில் அமையுது இரண்டாம் தேதி கரெக்டாக அமைகிறதுனால அதிகப்படியான மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கு தரும் பரவலாகவே அது குறிப்பாக மாலை இரவு நேரங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பான முறையில் விளக்க பொருத்த விடாது திருவண்ணாமலைக்கு அப்படி இல்லை அங்கே கார்த்திகை மூலம் வழக்கம் போல் கொண்டாடுவாங்க உற்சாகமாக அதே பிரச்சனை இல்லை இது தமிழ்நாட்டுக்கு தான் அதாவது டிசம்பர் வந்துட்டாலே தென் தமிழகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லுவோம் அது கரெக்டாக தான் இருக்குது டிசம்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெயின்ஃபால் வந்து தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது கன முதன்மையான மலை அதீத கனமழையெல்லாம் இருக்கிறது இந்த விஷயம் ஜனவரி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஜனவரி வரைக்கும் போய்கிட்டு போய்கிட்ருக்கு நார்த் ஈஸ்ட் மான்சோனில் கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமான ஒரு தான் இப்போ வட இந்திய குளிர்களை வந்து பின்னர் இதோடைய தாக்கங்கள் வந்து குறையும் போது மீண்டும் வளைபுலி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எம்ஜிஓ வரும்போது நம்மளுக்கு இன்னும் ஓரளவுக்கு ஃபேவர் அமையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா எம்ஜிஓ இன்னும் சுற்றி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ நம்ம விட்டு போய் ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் சிக்ஸில் இருக்குது இன்னும் அது சுற்றி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் தமிழகத்தில் இதே காலநிலை வந்து இப்போ பொதுவாக இப்போ வந்து கனமுதல் மீகன பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் நாகப்பட்டினம் முதல் சென்னை வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் ஆனால் அப்பப்போது மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய வாரநிலையால் கரெக்டாக துல்லியும் அரைக்கும் அறிக்கை என்பது கொடுக்க முடியல ஆனால் மற்றபடி இருபத்தைந்துலேருந்து உறுதியாகவே நாகப்பட்டினம் முதல் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது திருநெல்வேலிக்கும் நல்ல மழை இருக்கிறது அதற்கு பிறகு நம்மளுக்கு வந்து டிசம்பர் முதல் வாரத்தில் வரக்கூடிய சிஸ்டம் வந்து பொறுத்தவரைல இரண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கடல் பகுதியில் அமையும் போது அது தாழ்வு நிலையாக வரும் பின்னர் அதோட நகர்வுகள் வந்து தாழ்வு பகுதியாக இருக்கும் தாழ்வு பகுதி வந்து குமரிக்கடல் பகுதி மற்றும் இந்தியன் ஓஷன் அமையும் போது கிழக்கு திசை காற்றை தென் மாவட்டங்கள் வழியாக வலுவாக ஈர்க்கின்ற காரணத்தினால் மோ இருபத்தைந்து சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் யாரத்த சில இடங்களில் பதிவாகக்கூடிய அளவுக்கு பரவலாகவே கன முதல் மீன் கனமழையை கொடுக்கும் வகையில் அமையும் இது பெரும்பாலும் டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு மேலே எஸ்பெர்ட் பண்ணலாம் இப்போ இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமாக இலங்கையின் மீது அமைகிறதோ அல்லது மன்னார் வளைகுடா மீது அமைகிறதோ அந்த அளவுக்கு சிறப்பான மழை தென் மாவட்டங்களை எதிர்கொள்ளும் அதுவே டிசம்பர் முதல் வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வும் எந்தளவுக்கு தீவிரமாக வருகிறதோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து மழை கிடைக்கும் எது ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் அளவுக்கு தீவிரமாக வருகிறது தீவிரம்னா நீங்கள் கேட்கலாம் சுழற்சியாக வரணுமா தாழ்வு நிலையாக வரணுமா தாழ்வு பகுதியாக வரணுமா அப்படின்னு கேட்கலாம் தாழ்வு பகுதியாக நல்லது தீவிர தாழ்வு பகுதியாக நல்லது ஆனால் அதுக்கு மேலே போயிட்டாலும் பிரச்சனை அதுக்கு கீழே வந்துவிட்டாலும் பிரச்சனை காற்றழுத்த தாழ்வு இல்லைன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால மழையை தடுத்துக்கிட்டே இருக்கும் அதே ஒரு தாழ்வு பகுதினா ஷெடுலாக மழை ஆரம்பிக்குமா ஆரம்பிச்சிடும் கரெக்டான டயத்தில் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இரண்டாம் தேதி கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் மழை ஆரம்பிக்க போகுது ஆனால் அதுக்கு பிறகு நல்லா மழை இருக்கிறது என்ன சார் அப்படி சொல்கிறீங்க கார்த்திகை தீபம் வந்துட்டால் மழை இருக்கேன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக நடக்கிறதா இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் லானினி அமைப்பு வருகின்ற எல்லினோ அமைப்பு வருகின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையை அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்காது ஏன்னா எல்லினோ வந்து அடுத்த வருஷத்துலேருந்து வரப்போகுது எலினோ வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு அப்புறம் தொடங்கணுமா கரெக்டான டைத்தில் தொடங்கி டிசம்பர் முப்பதாம் தேதி படைகளுக்கு பொறுமலை முடியணுமா கரெக்டாக முடியும் அடுத்த வருஷத்தில் இந்த வருஷம் தான் ஜனவரி பதினஞ்சு பதினெட்டு வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் ஜெயத்து இருக்கும் ஆனால் அடுத்த வருஷம் கரெக்டாக இருக்கும் அடுத்த வருஷம் வந்து இந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க டிசம்பர் கடந்த இப்போ நம்மளுக்கு வந்து மான்சூன்